அனைவருக்கும் வணக்கம். கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலோடாக உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்றுக்கொண்டு இன்றைய காணொலியில் என்ன ஆக போகிறோம்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து சமையல் செய்ய போகிறோம். அந்த சமையல தான் வந்து இன்றைக்கு வந்து உங்களுக்கு பாட்ட போகிறோம். வாங்க என்ன சமைக்க போகிறோம்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து நண்டு வாங்கியிருக்கிறோம். பாருங்க, துடிக்க துடிக்க நண்டு கைப்பட்டா கைலாய். ஓ, எல்லாமே உயிர் நண்டு. அப்போ இந்த நண்டு எங்களுடைய சமையலில் எப்படி சமைக்க போகிறோன்றதுதான் ரெண்டாய் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் வந்து உங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஒன்று எங்களுக்கு பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகும். முதலாவது நாங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து வறுத்தெடுத்துருக்கோம். அதோட வெள்ளைப்பூடும் வறுத்தெடுத்துருக்கோம். இப்போ இதுக்குள்ள சின்ன சீரகம், தேங்காய் பூ, இது எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறோம். ஓகே, இதோட கொஞ்சமாக வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு சமைச்ச முடியும்னா டேஸ்டாக இருக்கும். காய்ச்சி வைக்கிறோம். அப்புறம் தாஜி சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றும். தேவையான அளவு, உங்களுக்கு விரும்பிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். ஓகே, சட்டி காஞ்சது பிறகு எண்ணெய் ஊற்றுறோம். சட்டி சூடாகியாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து கடுகு கணக்கு போடக்கூடாது, கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுறது. நாங்கள் சீரகம் போடுவோம், சின்ன சீரகம். பாருங்கள், கடுகு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சின்ன சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், ஏன்னா
கொஞ்சம் போடுங்க, இல்லாட்டி சேர்க்கும். நாங்கள் வந்து நண்டு சூடுன்றதால கொஞ்சம் குளிர் விட்டுறதுக்காக வெந்தயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுக்கு பிறகு ரம்ப இது நல்லா வந்து இதை வந்து தாளிக்கணும்னா அந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் வரும்பறையும் நாங்கள் வந்து இதை வந்து தாளிக்கணும். அது இப்போதைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். நாங்கள் பயன்படுத்துகிற வந்து கல் உப்பு, அப்போ அதனால் கல் உப்பு போடுறது பார்த்து அளவு போட்டுக்கணும். அது தேவையான அளவுக்கு கல் உப்பு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நல்லா இன்னும் பதங்கல்ல நல்லா வதக்கணும். இது வந்து இந்த வெங்காயம் இப்போ வெள்ளை கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நாங்கள் வந்து இதை வந்து நல்லா வதக்கணும். ஓகே, நல்லா வதங்கிது வெங்காயம். அப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து தக்காளி போட போகிறோம். தக்காளி போடுறோம். ஓகே, தக்காளியை போட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னாக்க கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். அப்போ தக்காளி நல்லா அவிஞ்சு வழியாக கடைஞ்சி வழியாக அந்த பேஸ்ட்டு வரும். அதுக்காக தான் நாங்கள் வந்து தக்காளி அவியறதுல வந்து நாங்கள் இதை இப்போ மூடி வைக்கப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து நல்லபடியாக வதங்கிட்டு பாருங்கள், டேஸ்ட் மயாயிடுச்சு. அப்போ நாங்கள் இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு போடுவோம். நண்டு கறி கொஞ்சம் உரைப்பாக இருக்கும், அதுக்காக தேவையான அளவுக்கு நாங்கள் மிளகாய்த்தூள் போட்டுட்டு திரும்ப நாங்கள் வந்து இதை வந்து கிளறி எண்ணெயெல்லாம் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேரக்கூடிய மாதிரி வந்து திரட்டும். இதுக்கு பிறகு நாங்கள் செய்கிற வேலை வந்து நாங்கள் வந்து அரைச்சி வச்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே காட்டிருப்பேன். அரைச்சி வச்ச அதை வந்து நாங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து போடுவோம். இதையும் நாங்கள் நல்லா வழியாக வந்து கலரு முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா வந்து மசாலா மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து மிக்சிங் ஆகிட்டு, அப்போ நாங்கள் இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து தண்ணி விடுவோம். நாங்கள் வந்து இப்போ இதையும் வந்து நல்லபடியாக கிளறி விடுவோம். தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெடி ஆகிடு. கிரேவி வந்து நாங்கள்
குழம்பு ரெடி ஆகிட்டோம். இதுக்கு பிறகு வந்து பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். பழப்புளி கரைச்சி வச்சுருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ வந்து இதுக்குள்ளே பழப்புளியை விடுவோம். ரைட், பழப்புளியை விட்டு போட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பதம் கோதம் வந்து கொதிக்குது. ஒரு தரம் தூண்டி விடுவோம். அப்படியே கொதிக்க காணும். இனி நாங்கள் போட போகிறது நண்டு. பாருங்கள் நண்டை, இதுக்குள்ள கையில் பட்டால் கைவிரல் துண்டு வந்து இப்படி நண்டை உள்ள போடுவோம். நண்டு உடைக்கும் போது நண்டை உடைச்ச உடனே நீங்கள் வெளியில் வைக்கக்கூடாது, தண்ணிக்குள்ளே போடும். காரணம், நாங்கள் நண்டை உடைச்சி வெளியில் வச்ச முடிஞ்சுன்னா அந்த தசையெல்லாம் வந்து நண்டனுடைய தசையெல்லாம் வந்து தண்ணி தண்ணியாக ஆயிடும். அப்போ அதனால் நாங்கள் வந்து நண்டை உடைச்ச கையோட தண்ணிக்குள்ளே போகிறதுக்குரிய காரணம் அதுதான். ஓகே, அப்போ இதை நாங்கள் தான் இதுக்கு பிறகு முக்கியமான இன்னொரு சாமான் நாங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்து கொள்ளும். இன்னொரு காட்டுன்னு வாங்க. இது புதுசாக இருக்கும், இன்றைக்கு நல்லா இருக்கும். நண்டு கறிக்கு நாங்கள் வந்து முருங்கை இலை போட்டோம்னு சொன்னால் வந்து நல்லா குளிர்ச்சியாகிருக்கும். அதாவது இதனுடைய வெடுக்குகளை வந்து எடுத்துக்கொள்ளும் முருங்கை இலையினுடைய தன்மை. ஓகே, அப்போ நாங்கள் கொஞ்சம் கணக்கு இல்லை, நீங்கள் அவ்வளோ இருந்தால் கொஞ்சமாக முருங்கையில் ஓட்டிங்கன்னு சொன்னால் நண்டு கறி வைக்கும்போது அதனோட அந்த மணங்கள் வெடுக்கு தன்மையில் வந்து முருங்கையில் வந்து எடுத்துரும். அதுக்கு தான் முருங்கையில் போடுறது. கூடுதலாக தேவையில்லை, நல்ல இல்லையா பார்த்து கொஞ்சம் போட்டால் பாருங்கள். நாங்கள் முருங்கையில் போகிறோம். கணக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டால் போதும். ரைட், அது வந்து நாங்கள் இனி கிளற தேவையில்லை. நெருப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சு குறைச்சி வச்சுட்டு முடிவிடுவோம்.